Hello friends, welcome back to my channel Prathik's Kitchen. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த டே பாத்தீங்கன்னா எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell iconஐயும் click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுமே பாத்தீங்கன்னா டீ வச்சு குடிக்கணும் போல இருந்தது. சோ டீ வெச்சாச்சு. இந்த சைடு பாத்தீங்கன்னா தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன் டிஃபனுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு Dress எடுக்கிறதுக்காக வெளிய போக வேண்டிய வேளை இருக்கு. சோ வீட்ல எல்லா வொர்க்கையுமே முடிச்சிட்டு நம்ம கிளம்பிரலாம்னு சொல்லிட்டு மார்னிங் தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா நான் சட்னி எதுவும் பண்ணல. இட்லி பொடி மட்டும் வச்சு சாப்பிட போறோம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவில் தான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு மெஷரிங் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்துட்டு இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக மாவாட்டி வைக்க மாட்டேன். ஒரே மாவு தான் ஆட்டி வைப்பேன். ரெண்டாக வந்துட்டு பிரித்து இட்லிக்கும் தோசைக்கும் செஞ்சுக்கிருவேன். அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி பொடி கூட லைட்டாக நல்லா நம்ம மட்டும் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தோசை ஊற்றி சாப்பிட பார்ப்பான்னு சொன்னேன். சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு எங்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. மார்னிங் எழுந்ததுமே இப்போ தான் எழுந்து குளிச்சு வந்திருக்கா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கடைக்கு கிளம்பிட்டோம். பாய் போயிடுவாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து வைப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சில்க்ஸ் தான் போகிறோம். இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. பர்த்டேக்கு போனதோட இந்த டைம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருந்தது தீபாவளின்றனால. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு ஃப்ராக் டைப் எடுத்தனால இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரஃபுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்தது. பாப்பாவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆயிடுச்சு. எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே முடியல. ட்ரையல் ரூமில் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ராகு வெஸ்டர்ன் டைப்பு எல்லாமே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பொதுவாகவே லேடிஸ்க்கு பார்க்குறத விட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்துட்டு தேடிட்டே இருந்தேன். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூ ட்ரெண்டிங் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 700 800 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. பாப்பாவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா சாரீ எடுக்கலாமேனு சொல்லிட்டு சாரீ செக்ஷன் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜரி வச்சு தான் வந்திருக்கு. அதான் வந்துட்டு இப்போ ஃபேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 1800. பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பொதுவாகவே சேலன் எடுத்து போட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு டைமே பத்தாது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. நியூ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. அவ்வளோதான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். மதியானம் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி கழனி புளிச்சார் வைக்கணும் போல் இருந்தது. ஸோ வந்துட்டு கழனி புளிச்சாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு துவையிலும் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே கழனி புளிச்சாருக்கு பாசிப்பருப்பு துவையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பாசிப்பருப்பு துவையில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சாதம் எல்லாம் வடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதாக மத்தியானம்.
இங்க எடுத்துருங்க மூணு பேரும் வாசவ் இங்க பாரு வாசவ் தீபாவளி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தீபாவளி வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நைட் டைம்ன்றனால கம்மி மத்தாப்பை வந்துட்டு பொருத்திட்டு இருக்காங்க குட்டி பசங்களை வச்சுட்டு. நாங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறனால ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் நாங்கள் எல்லாருமே பழகுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எழுந்ததுமே சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வந்துட்டு காலையிலே டிஃபனும் லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாமே டைம் நம்மளுக்கு தேவைப்படுன்றதுக்காக மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு விட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாம்பார் வெண்டைக்காய் பச்சடி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடிக்கு வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாம்பார் வந்துட்டு வச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறுமனே முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சைடில் தோசையுமே ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா பருப்பு துவையல் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ வந்துட்டு அதை வச்சு தோசை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறதுக்காக வச்சுட்டேன். வெண்டைக்காய் பச்சடிக்கு வெண்டைக்காய் எல்லாம் வதக்கி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தாளித்து கூட்டி வச்சுட்டேன். அது பாட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி சூப்பரான காம்பினேஷன். ஏன்னா நம்ம புளி ஊற்றி வைக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நான் இதில் புளி ஊற்றுறதுனால சாம்பாருக்கு வந்துட்டு புளி ஊற்றி வைக்க மாட்டேன். சாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சாதம் வந்துட்டு பானையில் வடித்து தான் சாப்பிடுவேன். குக்கர் சாப்பாடு வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாதமே பார்த்தீங்கன்னா வடித்து விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் லஞ்சும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு துவையலும் இது கூடவே பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு மார்னிங் சாப்பிட வேண்டியதான். இதே சாம்பார் பார்த்தீங்கன்னா மதியானம் வச்சுட்டு லைட்டாக மட்டும் வெண்டைக்காய் பச்சடி வச்சுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வேலை வந்துட்டு ஓவராக இருக்குது. ஸோ வந்துட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கணுன்றதுக்காக மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கடைக்கு கிளம்பணும். நேற்று பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்த்தோம். சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெஸ்டர்ன் டைப்பில் நார்மல் ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்காக தான் எடுக்க வந்தேன். ஃப்ராக் வந்துட்டு பாப்பா வேணாமே வேணாம்னு சொல்லிட்டா. ஸோ அவங்க சைஸ் பார்க்குறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. லைட் பிங்க் கலரில் இருந்தது. இப்போ ஃபுல்லாமே இதுதான் மாடல் வருது. கடையில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. எங்கே போனாலுமே மாஸ்க் போட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. என்ன தான் அவங்க சானிடைசர் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்மளாம் வந்துட்டு நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு மாஸ்க் வந்துட்டு ரிமூவ் பண்ணாமல் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலுமே கை கால் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்காக ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட்க்குமே பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் போய் பார்த்துட்ருக்கோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதே நாங்கள் எடுத்துட்டோம். என்ன சாப்பிட்றேன்? எங்க வெளியில போனாலுமே நம்மளுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு டீ அடிக்டர். உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலுமே டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கீழே கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வெயில் அடித்தாலுமே சரி டீ குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. வெளியில் போனால் மோஸ்ட்லி வந்துட்டு டீ வாங்கி தான் குடிப்பேன். ஸோ பேக்கரிக்கு போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அங்கேயுமே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா வெளியவே எனக்கு நேரம் சரியாக போச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான். ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி முட்டை வந்துட்டு ஆம்லெட் தான் போட போகிறேன். நான் வந்துட்டு இப்படி தான் முட்டை ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லை ஊற்றிடுவேன். வெறுமனே நம்ம முட்டையும் சால்ட்டும் சேர்த்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஒன் டைம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக மேலப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் பெப்பர் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சீரகம் பெப்பருமே சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சி வச்சுட்டு அதை கூட பொடியாக தூவிக்கலாம். நான் வந்துட்டு சீரகத்தை வந்து இப்படி தான் சேர்ப்பேன். முழுசாக சேர்த்துட்டு பெப்பரை மட்டும் வந்துட்டு மேலப்பில் தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டு. அவ்வளோதான், எங்களுக்கு வந்துட்டு தோசையும் ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் கேட்டிருந்தா, ஸோ அவளுக்காக கொஞ்சம் சாதத்தை மட்டும் நான் முட்டை சாதமாக பண்ணி கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெங்காயத்தை களியெல்லாம் போட்டு முட்டை சாதம் பண்ணி கொடுக்க மாட்டேன், இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். என்னங்க முட்டை சாதம் பண்ண சொல்லிட்டு மேடம் பார்த்தீங்கன்னா ஹாயாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. எப்போ பார்த்தாலும் டிவியில் வந்துட்டு இதுதான் பாப்பா வந்துட்டு விரும்பி பார்க்குற சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான் பாப்பா அதிகமாக. இன்னைய டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிஸியாக போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.